Hi friends, ellarkkum vanakkam. Welcome to our channel. In the video la namma paakka porradhu veg bites vechi pannakoodiya oru thokku recipe da. Video paarenga, pidichirundha enoda channel la subscribe pannunga. Vaanga indha super tasty and healthy ana veg bites recipe eppadi pandradhen paakalam. Indha product oda details na description box la kudukuren, thevapatta paarenga. Idhila ingredients pathingana theriyum. இதில் மெயினாக சோயா கினோவா ஃப்ளாக் சீட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் இதோட நியூட்ரிஷனல் வேல்யூ ரொம்ப அதிகம். வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் இது ரொம்ப நல்லா ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டிடியூட்டாக இருக்கும். இது நம்ம பார்த்தோன்னா மேலே கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும். இதை அப்படியே சமைச்சிக்கலாம், அப்படி இல்லைனா கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியுது, மட்டன் லிவர் மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நான் இதில் தொக்கு மாதிரி பண்ணி காட்டுறேன். நம்ம கத்திலையும் கட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கையிலே சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுட்டு சமைக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ்லாம் ஒரு குக்கரில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணியும் விட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்தது தொக்கு பண்ணுறதுக்கு கடாய் சூடு பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் ஸ்டார் அனிஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி வேக வைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், நம்ம பவுடர் பண்ண மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறதுனால அந்த பவுடர் சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம எப்போ தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிட்டோன்னா மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க வெஜ் பைட்ஸை சேர்த்துக்கலாம். இது மீட்டுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் தான். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம், அதே சமயத்தில் கொலஸ்ட்ராலும் இல்லை. நம்ம வீக்லி ஒன்ஸ் இதை தாராளமாக ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி வச்சிடலாம். பாருங்கள் இந்த பீஸ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பைஸியாக பண்ணோன்னா இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட, தோசைக்கு சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம கடைசியாக பொடிசாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துட்டோம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வெஜ் பைட்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.